வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஜீவ ஜோதி வலைதள தொலைக்காட்சி வழங்கும் ஆத்மாவை அறிவதே ரகசியமா? இந்த மனித உடலிலே இருக்கக்கூடிய ஆத்மாவை எவன் ஒருவன் அறிந்து கொள்ள முடியும்? அவன் எப்படி அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஆத்மா சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிவது என்கின்ற வினா ஒவ்வொருவரையும் அந்த பரநிலைக்கு, இறைநிலைக்கு கொண்டு செல்லும். எங்கே சென்றால் இந்த ஆத்மாவின் ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம்? முழுமையான இந்த ஆத்மாவை உள்ளுணர்வாய் பெறுவது எப்படி என்று நாம் அந்த ஆத்மாவை நோக்கி பயணப்படுகிறோமா என்றால் இல்லை. மாறாக புற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு, புறத்தை பற்றி எண்ணிக்கொண்டு, புறம் என்று சொன்னால் புகழ் இன்பம், பொருள் இன்பம், அதிகார இன்பம், எல்லாம் நான் 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 என்கின்ற எல்லாம் நான், எல்லாம் எனக்கு கிடைக்கணும், எல்லாரும் என்னை புகழணும், எல்லாம் எனக்கு கிடைக்கணும், எனக்கு அதிகமான அந்த பேரு புகழ் புலன் இன்பம் அதிகாரம், எல்லாரையும் நான் அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற அந்த புறநிலையிலே இருந்து கொண்டிருந்தால் இந்த ஆத்மாவினுடைய ரகசியத்தை அறிய முடியாது. தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிரிலே லயம் பெற்றிருக்கக்கூடிய அந்த சுத்த தேகமாய் ஒருவன் அடைகிற போது எல்லோரிடத்திலும் அன்பும் கருணையும், அதாவது நடமாடும் மனித தெய்வங்கள் மீது மட்டுமே அவன் அந்த அன்பும் கருணையும் காட்டினா பத்தாது. ஜீவராசிகள், ஓரறிவு தாவரத்திலிருந்து தொடங்கி இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஆறறிவு ஜீவனாக படைக்கப்பட்ட மனிதன்கள் வரையும் அவன் வந்து அன்பும் கருணையும் காட்டுகிற போது அவனுடைய வாழ்க்கை ஆத்மாவை உணர ஆரம்பிக்கும். அதைத்தான் வள்ளல் பெருமானவர்கள், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினீர், எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவன் அந்த பயிரிலும் இருக்கு, அப்போ அது வாடினால் நானும் வாடுவேன் என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை, எண்ணத்தை பிரதிபலிக்கிறாங்க. ஒருவருடைய எண்ணம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கும் என்பதை நாம் உணரக்கூடிய ஒரு உந்து சக்தியை கொடுக்கிறது இந்த ஆத்மா. ஆத்மாவை எவன் ஒருவன் அறிந்து கொண்டால் அவன் ஜீவமுக்தராக, சித்தராக, ஞானியாக மாற முடியும் என்பது உண்மை. அதற்குத்தான் யோக பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, தியானம் என்று சொல்லிக் கொள்ளப்படுகிறது. அதற்கு பல்வேறு விதமான யோகங்கள், அஷ்டான யோகம், கிரியா யோகம், வாசி யோகம், குண்டலினி யோகம் என்று வெவ்வேறு நிலையில இந்த பிரபஞ்சத்திற்கு வந்த மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த அத்தனை கருத்துக்களையும் மனதுக்குள்ளே உள்வாங்கி உள்வாங்கி எவன் ஒருவன் ஆத்ம விசாரணை செய்கிறானோ அவனுக்கு ஆத்மாவை அறிந்து கொண்டு அந்த ஏகமாக, இறைநிலையாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை தனக்குள்ளாகவே உணர முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் ஆத்மாவை உணர்கிற ரகசியம் நமக்கு தெளிவாகும். அப்படி தெளிவாகின்ற போது நாம் பார்க்கின்ற பார்வைகள் எல்லாம் அன்பும் கருணைய நடக்கும். நம்மை சுற்றி ஒரு தெய்வீக வலயம், தெய்வீக ஒரு சக்தி பிறக்கும். அது ஆங்கிலத்தில் ஆரா என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நம்மை சுற்றி நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நாம் நமக்குள்ளாகவே விரும்பி 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 எண்ணுகிற போது அந்த எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்திலே மிதக்கும். இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களோடு ஒன்றி கலர்ந்து உயிர்கலப்பு பெற்று
அந்த உன்னதமான ஒரு தெய்வீக நிலையை நாம் அடைய முடியும் என்பது திண்ணம் சத்தியம். ஆகவே மெய்யன்பர்களே, ஞானிகளே, தத்துவ ஞானிகளே, உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை, இறை சக்தியை அதை தூண்டி விடுவதற்குத்தான் குரு என்ற குருமார்கள் வருகிறார்கள். ஆகவே நமக்குள்ளாக அந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை விழிப்பு நிலை அடைய செய்து, அந்த ஆத்மாவின் மூலம் நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்த உண்மையான காரணத்தை தெரிந்து கொண்டு, அந்த பரவழியோடு வெட்டவழியோடு இணக்கமாக நாம் வாழுகிற நாள்தான் உண்மையான நன்ன நாள். அதற்குத்தான் மெய்யன்பர்களும் ஞானிகளும் சித்தர்களும் அழகாக இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் தலங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு செல்றாங்க. குறிப்பா நம்ம திருவண்ணாமலையில லட்சக்கணக்கான சாதுக்களும் சந்நியாசிகளும் வலம் வராங்க. அதுல வலம் வரக்கூடியவர்களுக்கு இறைவனோடு ஆத்மாவை கலக்க விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருபவர்கள் இந்த உடலை பற்றியோ தேகத்தை பற்றியோ புகழை பற்றியோ எதுவுமே இல்லை. சதா அந்த ஆத்மாவோடு ரகசியத்தை அவர்கள் உணர்கின்ற ஆற்றலை சூக்குமமாக அறிஞ்சிட்டு அங்க ஒரு மகான்களாக சித்தர்களாக ஜீவ சமாதி கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்திலே ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை எல்லாம் தடுத்து கொண்டிருப்பவர்கள் மகான்களும் ஞானிகளும் சித்தர்கள். இவர்கள் இருக்கிற வரை மந்திரத்தில் மாங்காய் காய்க்க முடியாது. ஒரு மந்திரம் சொல்லி அதன் மூலமா ஒரு பெரிய மாங்காவை காக்க வைக்க முடியுமானா, அது வந்து மாங்காய் வர வைக்க முடியுமானா, வர வைக்க முடியாது. ஆகவே உங்களுக்குள்ளாக உங்களுக்கு என்ன தேவையோ முதல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்க ஆத்மா இடம் கேளுங்க, உங்ககிட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அடுத்தவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்து அடுத்தவர்களிடத்திலே கையேந்து பிச்சை எடுக்காதீர்கள். எல்லாமே நமக்குள்ளாக அறிவாக அந்த சூக்குவமாக இருக்கக்கூடிய ஆன்மாவை அறிந்து கொண்டால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கலாம். நான் மட்டும் மகிழ்ச்சி அல்ல, நம்மை சுத்தி போகக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சி கொடுக்க முடியும். ஆனா அவ்வளவு சீக்கிரம் விடுவார்களா நம்ம கூட இருக்கிறவங்க? நம்மள ஆன்மாவை புண்படுத்துவார்கள், கசைந்து பிழிவார்கள். அது சகோதரியாக இருக்கலாம், சகோதரராக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆன்மாவை அறிவதற்கு அவர்கள் நமக்கு வழிவிட மாட்டார்கள். ஆனாலும் திட வைராகியமாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டு நான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிரை, ஆன்மாவை அந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய பற வெளியிலே, வெட்ட வெளியிலே கலக்க விட்டு அந்த இறை சக்தியினுடைய நாணத்தை, கோள்களுடைய எல்லா அலைகளையும் உணரக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றலை வான்காந்த ஆற்றலோடு கலந்து பரபிரம்மமாக ஏகமாக அநேகமாக மாறுகிற நாள்தான் உண்மையான நாளாக இருக்குமே தவிர வேறு எந்த நாளும் நமக்கு உண்மையான நாள் இல்லை என்பதை அடியேன் இந்த நேரத்திலே ஏதோ சொல்ல வேண்டும். எனக்குள்ளாக தன்னிச்சையாக வந்த அந்த சிந்தனையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த பதிவை பதிவு செய்கிறேன். இதை கேட்கக்கூடியவர்கள், இனி கேட்க போகிறவர்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் மனநிறைவும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வணங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி சித்தர்களுடைய திருவடியே சரணம்.